எல்லா ஊழல் பண்ணியிருந்தா அந்த ஊழலை வந்து அவர் கரெக்டாக சொல்கிறாருன்னா ஊழல் பண்ணவங்கள தண்டிக்கணும். அரசியலே அப்படிதான், எல்லாமே ஊழல் தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் முதலே ஊழல் தான். மக்கள் கரெக்டாக இருந்தால் அரசியல் கரெக்டாக இருக்கும். இந்த ஊழல் பட்டியலில் வந்து என்னைக்கு ஆயிரத்தி சுதந்திர மாதிரிலேருந்து யார் யார் முதல்வராக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாங்களோ எம்பியாக இருந்தாங்களோ ஒட்டுமொத்த மலை லிஸ்ட் எடுத்து விட்டோம்னா ஒரு இடம் அந்த பாரதிய அண்ணாமலை கிட்ட தான் அரசை கொடுத்து பார்ப்போமா, என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். அண்ணாமலை கிட்ட தான் அரசை கொடுத்து பார்ப்போமா, என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். இப்போ மோடி வரைக்கும் என்ன காயிட்டாரு, இவர் காயிட்ட போகிறாரு. இது மேலுக்கு முதல்வர் முக ஸ்டாலின் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நிரந்தர முதல்வராக இருக்கலாம். இன்றைக்கி ஏப்ரல் 14 அண்ணாமலை அவர்கள் வந்து டிஎம்கேவோட ஊழல் பட்டியல் எல்லாமே நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மேலும் அதை இன்றைக்கி வெளியிட்டவும் செஞ்சிருக்காரு. இது வந்து டிஎம்கேக்கு அடுத்த எலெக்ஷனில் பின்னடைவாக இருக்குமா, மேலும் அண்ணாமலைக்கு மேலே நம்பிக்கை வந்து மக்களுக்கு இன்னும் உயருமா அப்படின்ட்டு மக்களோட கருத்து கணிப்பில் கேட்கலாம் வாங்க. அரசியலே அப்படிதான், எல்லாமே ஊழல் தான். அரசியலை பொறுத்த வரைக்கும் முதலே ஊழல் தான். மக்கள் கரெக்டாக இருந்தால் அரசியல் கரெக்டாக இருக்கும். ஏதாவது டிஎம்கேக்கு அடுத்த தேர்தலில் பின்னடைவு ஏற்படும், வேறு ஊழல் பண்ணாங்கன்னா வேறு மாதிரி தான் மாதிரி தான் வரும். ஒருவேளை இதெல்லாம் வெளியிட்டனா அண்ணாமலைக்கு மேலே மக்கள் நம்பிக்கை வரும், நல்ல காரியமாக இருந்தால் நம்பிக்கை, ஃப்ராடு பண்ணாங்கன்னாக்க நம்பிக்கை இருக்காது. ஆளுங்கட்சியுமே இது மாதிரி ஊழல் சிக்கி இந்த மாதிரி எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. மக்கள் இது வந்து இப்போ இனிமேல் யாரும் நம்புவாங்க, யாரும் தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்துக்கிட்டு டிஎம்கே தான் நம்பி இது பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க சொன்னதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருந்தாங்கன்னா மக்கள் அது நம்புவாங்க, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. தானே ஆட்சி மாறி மாறி தானே வருது ஆட்சி. தமிழ்நாட்டில் ஓட்டை வாங்கிட்டு இந்தியாவில் ஓட்டை வாங்கிட்டு உலக நாட்டில் முதலீடு பண்ணும்பொழுது வறுமை வறுமையாக இருக்கும். அதனால் ஊழல் இல்லாத ஆட்சி நடக்கணும்னா இந்த ஊழல் பட்டியலில் வந்து என்றைக்கு ஆயிரத்தி சுதந்திர மாதிரிலேருந்து யார் யார் முதல்வராக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாங்களோ எம்பியாக இருந்தாங்களோ ஒட்டுமொத்த மலை லிஸ்ட் எடுத்து விட்டோம்னா இவ்வுலகத்துக்கே நம்ம வளர்ச்சி நட இருக்கும். இப்போ அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, இது ரெண்டு தான் மெயினாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. ஒரு முதலமைச்சராக வருது, ஆனால் இவங்க வந்தால் மக்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. இவங்க வந்தால் இவங்களை பற்றி அவர் சொல்கிறதும் அவரை பற்றி இவங்க சொல்கிறதும் ஒன்று தான். இருந்தாலும் நானும் ஒரு விடுதலை சிறுத்தைகிறேன், இருந்தாலும் நம்ம கட்சின்னு காட்ட வரல. யார் வந்தாலும் பொதுமக்களை என்னான்னு கேட்கல. இந்த மார்க்கெட்டில் ரேடு ரேடுன்னு சொல்லிட்டு அப்பா இவங்க ஜனங்கள்லாம் டெய்லியும் வாடகை கடை அங்கங்கே வட்டிக்கெலாம் வாங்கி வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ரேடுன்ற பேரால் வாரின் வாரின் போயிடுறாங்க. 2024 தேர்தலில் இந்த ஊழல் பட்டியலால் டிஎம்கே வந்து பாதிப்பாகுமா இல்லை பின்னாடி? டிஎம்கே பாதிப்பாகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ டிஎம்கே அதிமுகவில் இருந்தவங்க எல்லாமே பாதி பேர் டிஎம்கேவில் வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இது மேலுக்கு முதல்வர் முக ஸ்டாலின் மக்களுக்கு நல்லது செஞ்சால் நிரந்தர முதல்வராக இருக்கலாம். நம்பிக்கை கண்டிப்பாக வரும். ஆமாம், எப்படின்னு கேட்டால் அவர் விளக்கெல்லாம் வந்து குறையில்லாத சொல்கிறாரு. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, இப்போ ஸ்டாலின் 1000 ரூபா தரேன் அப்படின்னாரு, 1000 ரூபா ரேஷன் கடையில் வாங்கிக்கலான்னு சொல்கிறாரு. சொன்னவங்க வந்து இன்னும் அது நடைமுறைக்கு கொண்டு வரல. அரசியல் இருக்கிறவங்க எல்லாம் ஊழல் தான். அவர் வரைக்கும் யோக்கியமா, அண்ணாமலை வரைக்கும் யோக்கியமா சொல்லு பார்ப்போம். இங்கே மற்ற மாநில கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு வேலையை ஏற்றிட்டாக்கா அண்ணாமலை பகிரங்கமாக வெளியிடுறாரு. பெட்ரோல் விலை, டீசல் விலை, சிலிண்டர் விலை, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுச்சா. அந்த அண்ணாமலை எங்கே போனார், என்னத்துக்கு போனார், எங்கே போனார் அவர் எங்கே போனார்? அப்போ அவர் ஊழல் பண்ணுறதுலாம் அதெல்லாம் இது கிடையாதா? அதை கேட்குறதுக்கு அவருக்கு அருகதி இல்லையா? அவர் பாரதிய ஜனதாவில்ன்ட்டா ஒரு கலெக்டர் ஆகிட்டாக்கா இங்கே கிரவங்கள்லாம் முட்டால் நினச்சிங்கிறாரா? அவர் வரைக்கும் தான் ஒசியா என்னங்க? அவரும் ஊழல்காரர் தாங்க. 2024 எம்பி தேர்தல் வரப்போதில்ல, அதுக்கு வந்து பின்னடைவாக இருக்கும். அதாவது டிஎம்கே என்னது, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்லுவேன். நான் 80% நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுது. ஆனால் எதிர்கட்சிகள் நிறைவேற்றவில்லை, ஒன்று கூட செய்யலன்னு சொல்லுது. இதெல்லாம் வந்து மக்கள் தீர்ப்பளிக்கக்கூடிய விவகாரம் இது. மக்கள் வந்து யாரும் நம்புவாங்க? இப்போ ரெண்டு பேருமே ஊழல் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே அப்படிதான் வெளியாகுதுன்னு ஒரு இது வந்திருக்குல்ல, மக்களோட நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. பணத்தை கொடுத்தா மக்கள் சாஞ்சிடுது, ஊழலை தான் நம்புது, அநியாயத்தான் நம்புது. நல்லம் வேணும்னாக்க இந்த நாட்டில் எவனுமே கிடையாது, எவனும் வரப்போகிறவனும் கிடையாது. எல்லாம் ஊழல் பண்ணியிருந்தால் அந்த ஊழலை வந்து அவர்
கரெக்டாக சொல்கிறாங்கன்னா ஊழல் பண்ணவங்கள தண்டிக்கணும். ரெண்டு திராவிட கட்சிகளுமே வந்து ஊழல் பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து அது சாதாரண விஷயந்தான். நிறைய ஊழல் நடந்திருக்குது, அதை தெரியாத அளவுக்கு மறைமுகமாக பண்ணுறாங்க. இது ஆருத்ரா அப்படின்ற ஒரு ஊழலில் வந்து அண்ணாமலையுமே சிக்கிட்டு சொல்லப்படுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ டிஎம்கேவும் அண்ணாமலையும் மாறி மாறி அவங்க மேலே ஊழல் வெளியிட்டுருக்குறாங்க. இல்லை, அந்த தலைவர் ஊழல் பண்ணியிருந்தாலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறது நல்லது தான். ஊழல் பண்ணாமல் அரசியல் பண்ணுறவங்க யாருமே இல்லை. எல்லாமே ஊழல் பண்ணி பண்ணுறவங்க தான், அரசியல் பண்ணுறவங்க தான் இருக்காங்க. ஊழல் பண்ணாமல் ஒரு புது அரசியல் வந்து உருவாகினா நல்லாயிருக்கும். அதாவது ஊழல் பண்ணியிருந்தா அதை கண்டுபிடிச்சி நிரூபிச்சார்னா அண்ணாமலை அது வந்து பாதிக்கப்படும்னா அது அந்த திமுகவுடைய அரசுக்கு வந்து அது வந்து பின்னடைவாக தான் இருக்கும். அதனால் வந்து ஊழல் பண்ணாத அரசியல்வாதி இல்லை, தெரியாமல் பண்ணுறாங்க. மக்களுக்கும் வந்து நல்லது எந்த அரசியல்வாதியும் சரியாக பண்ணுறதில்ல. எந்த ஒரு விஷயமாகட்டும் மக்கள் பிரச்சனைக்காக எந்த அரசாங்கமும் செய்யறதில்ல. அது மாற்று அரசியல் வரணும். மாற்று அரசியல் வந்தால் தான் வந்து ஊழலை ஒழிக்க முடியும். அதிமுக திமுக ரெண்டுமே மாறி மாறி மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வைக்கிறதுனால அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வந்து ஊழல் பண்ண தான் செய்வாங்க. புதுசாக ஒரு ஆளுமை வந்து உருவாக்கி புது அரசியலை வந்து முன்னெடுத்தால் மக்கள் நல்லாயிருக்கும். 2024 தேர்தல் வந்து பின்னாடி மக்கள் வந்து வாக்குக்கு பணம் வாங்குறாங்க. பணம் வாங்குறதுனால மறுபடியும் டிஎம்கே ஆட்சி கட்டத்தில் உட்கார வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பணம் வாங்கிக்கிட்டு வேறு யாருக்காவது போகணும்னு நினச்சி மாற்றம் ஒன்று வேணும்னு நினச்சி மக்கள் முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு ஒரு அரசியல் மாற்றத்தை வந்து உருவாக்கலாம். இப்போ எல்லா கட்சிகளுமே ஊழல் நிறைஞ்சதான் சொல்கிறீங்க. இப்போ மக்கள் வந்து யாரை நம்புவாங்க? இல்லை, நான் வந்து யாரை நம்புகிறேன்னா ஏடிஎம்கே டிஎம்கே தவிர வேறு யாராவது புது அரசியல் வந்து மாற்றத்துக்கான அரசியல் வந்து அடுத்தது ஆளுமை யாரோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மக்கள் வந்து. அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே மாறி மாறி கொடுக்கறதுனால அவங்க இஷ்டத்துக்கு அவங்க அராஜகத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நேரத்துலேயும். அதனால் புதுசாக ஒரு அரசு அமையணும், மாற்றம் வேணும் கண்டிப்பாக. மாற்றம் வந்தால் தான் வந்து வேறு ஒரு ஆளுமை வந்து உருவானால் தான் வந்து இதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். அப்புறம் என்ன சொல்லுங்க? கோடி ஊழல் அப்படின்ட்டு அண்ணாமலை வந்து வெளியிட்டிருக்காரு. இது எல்லாமே மக்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது மக்கள் எந்த மாதிரி இதை பாதிப்பாங்க? இன்னும் பள்ளிக்கூடங்களை சீர் செய்கிறாரு. பொம்பளைகளுக்கும் 9வது மாதம் 15ஆம் தேதியிலேருந்து 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. என்ன 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்க? இதெல்லாம் ஊழல்னாக்க நான் என்ன சொல்கிறது? சரி, ஒரு இடம் இந்த பாரதிய அண்ணாமலை கிட்ட தான் அரசை கொடுத்து பார்ப்போமா, என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். அண்ணாமலை கிட்ட தான் அரசை கொடுத்து பார்ப்போமா, என்ன தான் பண்ணுறாரு பார்ப்போம். இப்போ மோடி வரைக்கும் என்ன காயிட்டாரு, இவர் காயிட்ட போகிறாரு. என்னங்க இது, கையில் காசு வாங்க பார்க்க முடியலங்க. எல்லாம் ஏடிஎம்க்கு தான் கார்டுக்கு தான் இப்படியே பண்ணுறாங்க. ஒன்றும் எவனுமே யோக்கியம் கிடையாது ஐயா. அரசியலில் எவன் வந்தாலும் மக்களை சுரண்டி சாப்பிட்றவன் தான் அரசியலுக்கு வரவன். என்ன எவனுமே யோக்கியம் கிடையாது. ஆமாம், அண்ணாமலை இந்த ஊழல் பட்டியலாம் வெளியிட்டிருக்காங்களே, இதனால் மக்களுக்கு வந்து அண்ணாமலை மேலே ஒரு நம்பிக்கை வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் வராது. அது வந்து வடநாட்டில் தான் வரும். இந்த தமிழகத்தில் ஒன்று டிஎம்கே, ஒன்று அண்ணா டிஎம்கே, இது தான். இவர் அண்ணாமலை பிறண்டு பிறண்டு போனால் கூட அப்பயும் இங்கே பாரதி ஜனதா ஒன்றும் கட்ட முடியாது.